அன்பான ஏஞ்சல் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். Greetings to all you dear wonderful viewers. I greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. தேவாதி தேவனுக்கே சதா காலங்கள் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. Let all glory, honor and praise be unto the Lord most high. தேவ மனிதனும் தீர்க்கதரிசியுமான நம் அன்புக்கு உரிய ஐயா சாது சுந்தர் செல்வரார் அவர்களுக்கு எங்கள் கரம் கூப்பி நன்றிட விழுகிறோம். With folded hands, I thank our dear brother, Prophet Sadhu Sundar Selvaraj. நேயர்களே, மிகுந்த ஆவலோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று காத்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். And certainly the Lord God will bless each and every dear viewer who's watching this program with great eagerness. உங்களுக்கும் எங்களுக்கும் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் மறித்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் அவர் தாம் சொன்னபடியே மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். The Lord God whom you and I worship, the greatest privilege that we have today is that the Lord God whom we serve and worship, he was dead and then he was buried and on the third day he rose up from the dead. And today he is alive, alive forevermore. அன்பானவர்களின் நாமும் சங்கீத புத்தகத்திலிருந்து தியானம் பண்ணிக்கொண்டே வருகிறோம். இன்றைக்கு இதற்கு ஏற்றார் போல ஒரு அற்புதமான வார்த்தையை சங்கீத புத்தகம் 9:7 நான் பெற்றுக்கொண்டேன். Yes, my dearly beloved viewers, for the past few months we are continuously meditating from the book of Psalm. And today there is a scripture that is relevant to the life of our Lord Jesus Christ being alive. சங்கீதம் 9:7 வாசிக்கிறேன், கேளுங்கள். Listen to us even while we read from Psalm chapter 9 verse 7. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். But the Lord shall endure forever. அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தின் தலைப்பே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. Dearly beloved ones, the headlines of this particular psalm has been mentioned like this. முத்தலப்பேன் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட ஒரு சங்கீதம் தான் இது. And now this was a psalm that was sung on the instrument called as முத்தலப்பேன். முத்தலப்பேன் என்று சொல்லும் பொழுது மகனின் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now முத்தலப்பேன், the meaning of this is about the death of a son.
ஆவிக்குரிய ரீதியில் அப்படியே இதை கொஞ்சம் நமக்கென்று எடுத்துக்கொள்வோமே ஆனால், தேவாதி தேவனுடைய திருக்குமரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை கூட நாம் இதற்கு ஒப்பிட்டு சொல்லலாம். On the spiritual line, if we take the scripture, we can take it as the death of the Lord Jesus Christ when he died for us on the cross. அன்பிற்குரியவர்களே, நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக, என் நமக்காக அந்த அகோர சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். Yes, my dearly beloved viewers, on the cross that you and I had to be crucified, the Lord Jesus Christ died for us as a substitute. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு கூட, நான் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். அது அவர்களுக்கு அப்பொழுது புரியவில்லை, ஆனால் அவர் சொன்னபடியே மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். Yes, the Lord Jesus Christ, before his death, he told his disciples that he will arise on the third day. And even as he said, he arose alive on the third day. இதுதான் சங்கீதக்காரராகிய தாவீது ரொம்ப அழகாக 9:7 கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் என்று எழுதி வைத்தார் போல். And this is what the psalmist refers to by saying in Psalm chapter 9 verse 7, but the Lord shall endure forever. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தன் சீஷர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்தினார். Yes, after the resurrection of the Lord Jesus Christ, he revealed himself to his disciples and to few others. பத்மதீவிலே இருந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கும் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது வெளிப்படுத்தல் 1:18 இப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார். And even when he revealed himself to John, who was in the island of Patmos, he revealed himself to him like this. வாசிக்கிறோம், கேளுங்கள். வெளிப்படுத்தல் 1:18. Listen to us even while we read from Revelation chapter 1 verse 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். And I was dead, and behold, I am alive forevermore. Amen. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தவர் தன்னை வெளிப்படுத்தினார். அதற்கு பின்பு உயிரோடு அவர் பரத்திற்கு ஏறி போனார். Yes, my dearly beloved ones, the Lord Jesus Christ, just like he said, he arose from the dead, and after his resurrection, he ascended into the heavens. அப்படி அவர் உயிரோடு பரத்திற்கு போகும் வேளையிலே தன் சீஷர்களை பார்த்து இப்படி ஒரு வாக்கு கொடுத்தார். And while he was ascending into the heavens, he told his disciples one thing. அது மத்தேயு 28:20 வாக்கியத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. And that has been recorded in the book of Matthew, chapter 28, verse 20. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். I am with you always, even to the end of the age. Amen. சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். I am with you always, even to the end of the age. This is what he has said. எத்தனை பெரிய ஆறுதல், எத்தனை பெரிய நம்பிக்கை இந்த வாக்கில் நமக்கு இருக்கிறது பாருங்க. And just see what a great comfort, what a great hope we have in the scripture. நமது தேவனை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஆல்பா, அவர் ஒமேகா, ஆதியும் அந்தமுமானவர், நித்திய நித்தியமாக இருப்பவர். And when we refer to our God, he is the Alpha and he is the Omega and he is the one who is alive for eternity. இதுதான் உபாகம புத்தகம் 32:39 39:40 ஆகிய 2 நாம் வாசிக்கின்றோம். And this is what we read in the book of Deuteronomy chapter 32 verse 39 and 40. நானே அவர், என்னுடைய வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொள்ளுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்பிப்பார் இல்லை. நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். Now see that I, even I, am he, and there is no God besides me. I kill and I make alive. I wound and I heal.
nor is there any who can deliver from my hand. For I raise my hand to heaven and say, as I live forever. கர்த்தரே சொல்றார், நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று. And the Lord God himself says, I live forever. சில நேரங்களில் நம்ம பேசிக்கொள்ளும் பொழுது அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்போம். At times when we talk, we ask others, how was your father doing? ஐயோ, ஒரு கடந்த வருஷத்துல அந்த கொரோனாவில் உலக விட்டு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அவ்வளவு சீக்கிரம் போயிட்டாரா என்றெல்லாம் நாம் அப்படி ஆச்சரியத்தோடு கேட்கிறது வழக்கம். And when the other person responds to us by saying, no, in the last season of pandemic, my father died, immediately we are surprised and we are taken aback and we say, how was it that he died so early in his life? எங்களுக்கு ஒரு அருமையான கிறிஸ்தவர் அல்லாத சகோதரன் இருந்தார். அவருடைய பெயர் சத்யநாராயணன் என்பதாகும். And there was a wonderful non-believer and his name was Brother Satyanarayanan. எந்த ஒரு ஃபேப்ரிகேஷன் ஒர்க் அவர் கையில் கொடுத்தா ரொம்ப நியாயமா சர்ச்சுக்கு செய்கிறேன் சர்ச்சுக்கு செய்கிறேன் என்று சொல்லி பயபக்தியுடன் அழகாக செய்து கொடுப்பார். And he was a person who was very God-fearing and a pious man. Whatever kind of fabrication work we give it to him, he will do it out of great respect for it was the church work. ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடியவர். He was a person who used to honor us so much. திடீரென்று எனக்கு ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியில் மிஸ்டர் சத்யநாராயணன் இஸ் நோ மோர், அவர் மரித்து போயிட்டார், இந்த கொரோனா அவரை கொன்றுவிட்டது என்று. And during that season, I received a message all of a sudden that this dear brother Satyanarayanan died due to this corona attack. எனக்கு அன்பானவர்களே, நாம் அதிகம் நேசிக்கிறவர்கள் என்றோ ஒரு நாள் இவ்வுலகை விட்டு போய் தான் விடுகிறார்கள். Yes, my dearly beloved ones, the people who are well beloved to us, they have to leave this world one day or the other. 969 வருடம் வாழ்ந்தவர் கூட ஒரு நாள் மரித்து போனார் என்று வேதம் சொல்கிறது. Even the person who lived for 969 years, the Bible says that he died one day. தேவனோடு முகமுகமாய் அவரை தரிசித்து பார்த்து வாழ்ந்தவர் கூட 120 வயது நிலை இந்த உலகை விட்டு போய்விட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. And even a person who had the privilege of seeing the Lord every day in his life, the Bible says that when he was 120 years of age, he died. எல்லாரும் ஒரு நாள் இவ்வுலகை விட்டு போய் விடுகிறார்கள். Everyone has to leave this world one day or the other. சங்கீதக்காரர் சொல்லும்பொழுது சொல்கிறார், மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? The psalmist writes by saying, who is he who can escape from death? அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமித்திருக்கிறபடியே என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. And the Bible declares that it has been appointed to man that he has to die and stand before the judgment seat. ஆனால் ஒரே ஒரு நபர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அவர் யார்? கர்த்தரும் இரட்சகருமான அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. And if there is a person who has died and now who is alive forevermore, and that is our Lord Jesus Christ, he alone. அவருக்கு ஒரு பெயர் உண்டு, அநாதி தேவன் என்று உபாகமம் 33:27 அப்படி வாசிக்கின்றோம். And now our God, he has a name, that is, he is the Ancient of Days, and that is what we read in Deuteronomy chapter 33:27. அவருடைய நாமம் நித்திய நித்தியமாய் அழிக்க முடியாத ஒன்று. And for his name is forever and ever eternal, and that could never be destroyed. சங்கீதம் 135:13 அப்படி சொல்கிறது. That is what we read in Psalm 135:13. கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது, கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். Your name, O Lord, endures forever. Your fame, O Lord, throughout all generations. அவர்களின் ராஜ்யத்தை பற்றி சங்கீதம் 145:13 இப்படி வாசிக்கின்றோம். And regarding his kingdom, we read like this in Psalm 145:13. உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது.
Your kingdom is an everlasting kingdom, and your dominion endures throughout all generations. எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள், நீங்களும் நானும் நம்பிக்கை வைத்திருக்கின்ற கர்த்தரோ என்றென்றைக்கும் அவர் ஜீவித்திருக்கிறார். And just see what a great privilege it is that the Lord God whom we love and trust upon, he is a God who lives for eternity. 2 பேதுரு 3 அதிகாரம் 8 வாக்கியத்தில் ஆண்டவருடைய பார்வையில் இந்த காலங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ராயப்பர் எழுதுகிறார். In 2 Peter chapter 3 verse 8, Peter writes as to how the days are in the eyes of the Lord. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். But beloved, do not forget this one thing, that with the Lord one day is as 1000 years, and 1000 years as one day. அப்படியானால் அவர் யுகா யுகமாய் காலா காலங்கள் இருக்கிறவராகவே இருக்கிறவர். And if that is so, he is a God who lives forever and ever for eternity. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 8 வாக்கியத்தில் இப்படி வாசிக்கின்றோம். Revelation chapter 1 verse 8 we read. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். I am the Alpha and the Omega, the beginning and the end, says the Lord, who is and who was and who is to come, the Almighty. வெளிப்படுத்தல் விசேஷம் 11 அதிகாரத்தின் 17 வாக்கியத்திலும் இப்படி வாசிக்கின்றோம். Revelation chapter 11 verse 17 also we read the same thing. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன். We give you thanks, O Lord God Almighty, the one who is and who was and who is to come, because you have taken your great power and reigned. இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 வாசிக்கின்றோம். In Hebrews chapter 13 verse 8 we read that Jesus Christ is the same yesterday, today and forever. ஆகவேதான் அவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களும் அவரை நம்புகிறவர்களும் அவர்களை எவராலும் அழிக்க முடியாது, அதாவது ஆத்மாவை கொல்லவே முடியாது. And only because of that, anyone who serves him can never be destroyed. No one can ever destroy his soul. எனவேதான் ஒரு சந்ததி போன பின்பு மறு சந்ததி வந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறது. And that is why when one generation passes away, the next generation rises up and does the ministry and continues doing it. மோசே இருந்த காலத்தில் மோசேயோடு கர்த்தர் இருந்தார். During the days of Moses, the Lord God was with him. மோசே உலகை விட்டு கடந்து போன பின்பு மோசேயோடு கூட இருந்த யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார். And after the passing away of Moses, the Lord God who was with Moses was with Joshua who was with Moses. அதுதான் யோசுவா 1 அதிகாரம் 5:9 ஆகிய 2 வசனங்களில் வாசிக்கின்றோம். We read about this in Joshua chapter 1 verse 5 and 9. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திருமணதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். No man shall be able to stand before you all the days of your life. As I was with Moses, so I will be with you. I will not leave you nor forsake you. Have I not commanded you? Be strong and of good courage. Do not be afraid nor be dismayed. For the Lord your God is with you wherever you go. யோசுவாவின் புத்தகம் 3 அதிகாரம் 7 வாக்கியத்தில் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். Joshua chapter 3 verse 7 the Lord says like this. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கின்ற அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். And the Lord said to Joshua, this day I will begin to exalt you in the sight of all Israel, that they may know that as I was with Moses, so I will be with you. அன்பானவர்களே, எலியாவோடு கர்த்தர் இருந்தார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு எலிசாவோடு கர்த்தர் இருக்கிறார். Dearly beloved, the Lord God was with Elijah, and after Elijah was taken away, the Lord God was with Elisha. 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 15 வாக்கியத்தில் இப்படி வாசிக்கின்றோம். This is what we read in 2 Kings chapter 2 verse 15.
எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்க தரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு எதிர்கொண்டு போய் தரைமட்டம் குனிந்து அவரை வணங்கி. Now when the sons of the prophets who were from Jericho saw him, they said, "The spirit of Elijah rests on Elisha." And they came to meet him and bowed to the ground before him. காலாகாலங்கள் கூட இருக்கிறவர். The one who was with them forever and ever. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷர்கள் இருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரம ஏறின பின்பு சீஷர்களோடு கூட கர்த்தராகிய இயேசு இருந்தார். The disciples were with the Lord Jesus Christ during his ministry on the earth and after his ascension the Lord Jesus Christ was with them. இதுதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. And this is what is taking place till today. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை இருவர் இருவராக பட்டணத்திற்கும் கிராமத்திற்கும் அனுப்பின பொழுது இப்படி ஒரு காரியத்தை சொல்லி தான் அனுப்பினார். And when the Lord Jesus Christ sent his disciples two by two into the cities and the villages he told one thing to them. மத்தேயு 10:20 இப்படி வாசிக்கின்றோம். Matthew chapter 10 verse 20 we read this sir. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். For it is not you who speak but the spirit of your father who speaks in you. அவர்தான் நம்மில் இருந்து பேசுகிறவர். For it is he who speaks through us. அது மட்டுமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து யோவான் 14:12 வாக்கியத்தில் இப்படி சொல்லி போனார். And the Lord Jesus Christ told his disciples like this in John chapter 14 verse 12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். Most assuredly I say to you he who believes in me the works that I do he will do also and greater works than these he will do because I go to my father. என்றென்றேக்கும் இருக்கிற கர்த்தர் உங்களோடும் என்னோடும் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். The Lord God who is alive forevermore, He is with you and I today forevermore. அதுதான் சங்கீதக்காரர் அன்றே தரிசனத்தோடு கூட எழுதி வைத்தார். And this is what the psalmist wrote about as a prophetic word. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். But the Lord shall endure forever. அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம் நடுவே இருக்கிறார். Yes, the same Lord Jesus Christ he is with us today in our midst. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். And he is greater than them who is in the world. வாங்க ஜெபிப்போம். Come let us pray. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே என்றென்றைக்கும் இருக்கிறவர் இன்றைக்கும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. Most loving Heavenly Father, the Lord God who endures forever, we thank you that you are with us today. And Lord, only because you are alive today, we are all living. யாரெல்லாம் இயேசுவே என்னை தொட்டருளும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேரையும் உம்முடைய கரத்தால் தொட்டு விடுங்கப்பா தொட்டு விடுங்க. And Lord, in order to reveal yourself that you are alive forevermore, I pray that you will touch each and every one of them who are crying out to receive a touch from you. Mr. Solomon, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வண்ணமாக இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி உங்களுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை ததும்ப செய்கிறார். Mr. Solomon, for you to realize that the Lord your God is with you. Right now, the Holy Spirit of God is descending upon you and you are receiving joy unspeakable in your heart. Sister Jaya, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறுகிறது. உங்கள் கண்ணீரை கர்த்தர் இப்பொழுது தொட்டு விடுகிறார். அது அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். Sister Jaya, as a sign that the Lord your God is with you right now, here your sorrow is being turned into joy. And this is a sign that He is with you forever. தந்தையே, யாரெல்லாம் எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும், எனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து இருக்கிறேன் என்பதை நிரூபித்து அருளும் அப்பா. And Lord, right now I pray for each and everyone who are praying for a healing touch from you. And those who are asking for deliverance, I pray that you will touch them and heal them, deliver them, and show them that you are with them.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. In Jesus Maxwell's name we offer this prayer of Father. Amen. Amen. May the good Lord bless you. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் எந்த திருச்சபைக்கும் ஆராதனைகளுக்கு கலந்து கொள்ள போகாமல் இருப்பீர்களானால் எமது திருச்சபையில் நடைபெறும் ஆராதனைகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் உண்டு. ஞாயிறு தோறும் காலை முதல் ஆராதனை 6 மணிக்கும், ரெண்டாம் ஆராதனை 8 மணிக்கும், மூன்றாவதாக ஒரு ஆராதனை நமது ஏஞ்சல் டிவியில் 9 மணிக்கும் உண்டு. இந்த ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறும் பொழுது நாம் எல்லாவரும் ஒன்றாக இணைந்து நன்றாக தேவனை துதிப்போம், தேவனுடைய வார்த்தையை கேட்போம். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு, நாட்டுக்காக, தேசத்திற்காக, பிறருக்காக, பிரச்சனையில் உள்ளவர்களுக்காக மன்றாடுவதற்கு அது பேருதவியாக இருக்கும். உங்களை அன்போடு நானும் என் குடும்பத்தாரும் என் உடன் ஊழியர்களும் சபையாரும் சந்திக்க ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு திரையில் வரும் தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், மின் அஞ்சல்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். பாருங்கள், நம் ஒன்றாக இணைந்து கத்திரே நன்றாக தொழுது. Thank you, dear viewers, for joining us in this today's broadcast. We completely believe that you were thoroughly blessed. As the psalmist declares, I was glad when they said to me, come to the house of the Lord. We gladly invite you if you are in Chennai and looking out for a place to worship the Lord, or if you happen to visit Chennai, we invite you to join with us in our Friday fasting prayer that happens at 10 a.m. in the morning, and our weekly Sunday services at 6 a.m. and our second service at 8 a.m. And we also have a special 9 o'clock Angel TV Sunday service broadcast, which you can also watch on our YouTube and Facebook. So we invite you to come join with the saints of God in worshiping our living God, in praying for our nations, for the cities of the world, and for our neighborhood, and for every beloved ones beloved to you. What a joy it is whenever we gather together in the house of the Lord. So we invite you to come and experience that same joy and gladness. Come join with us in celebrating the goodness of God.